ஹாய் யூஎஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி, ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நெட் பேங்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து எஸ்பிஐ எனிவேராக இருக்கட்டும், ஸோ இதில் எதுலேருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஓடிபி அப்படின்ற ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறு அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் நீங்கள் அந்த ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரத்துக்கு ஸோ அதிக நேரம் ஆகும். ஸோ அப்படி அதிக நேரம் ஆகும்போது வந்து ஸோ உங்களோட நெட் பேங்கிங் அல்லது எஸ்பிஐ எனிவேர் வந்து சீசன் அவுட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து மறுபடியும் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்லேருந்து உங்களோட டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் வந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உடனே வந்து ஓடிபியை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி உங்களால் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் வந்து பண்ண முடியும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம பேங்க்கில் வந்து எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வரும். ஆனால் வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து இந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிரான்சாக்ஷனை வந்து பண்ண முடியும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஸோ இன்னொன்று வந்து ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஆப்பில் வந்து ஓடிபியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி, ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி ஸோ இது மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸோ இந்த ரெண்டு கேட்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸோ இந்த ரெண்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து சென் ஓடிபி, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி, ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பின் வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் நம்பர் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட பின் நம்பர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட ஆப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களோட எம்பின் டைப் பண்ணவே போதும், இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எம்பின்னை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதை வந்து ஆன்லைன் ஓடிபி ஆஃப்லைன் ஓடிபி அப்படின்னு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.